हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் வந்து சுந்தரகாண்டம் வந்து ரீட் பண்ணணும்னு நிறைய பேர் நம்மளோட பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. சுந்தரகாண்டம் கர்ப்ப காலத்துல படிக்கிறதுனால அவங்களோட குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாவும் நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கும் இது நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுந்தரகாண்டம் படிக்கும்போது நம்மளோட குழந்தையோட அசைவு எதுவும் இல்லாமல் நம்ம படிக்கிறத வந்து அப்படியே கேட்குமா? சுந்தரகாண்டத்தில் இந்த அனுமானோட செயல்கள் வந்து எப்படி இருக்கும்னா, சுந்தரகாண்டத்தில் அனுமார் வந்து ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப துரு துருன்னு இருப்பாராம். எந்த செயலையும் ஈஸியாக செய்து முடிப்பாராம். சுந்தரகாண்டத்தில் அனுமான் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையும் சீக்கிரமே முடிச்சிருவாராம். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் படிக்கும்போது அவங்களோட குழந்தை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப திறமசாலியாகவும் ரொம்ப புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து அதிகமாகவும் பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கர்ப்ப காலத்தில் நிறைய புக்கு ரீட் பண்ணும்போது நம்மளோட குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பெண்களுக்கு வந்து புக்கு ரீட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் கதை கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எனக்கும் அப்படிதான், யாராவது புக்கு ரீட் பண்ணி எனக்கு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால குழந்தைக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. அதுக்காக தான் நம்ம வந்து சுந்தரகாண்டம் புக்கை வந்து நான் ரீட் பண்ணி சொல்லலான்னு இருக்கேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ரீட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா முழு புக்கையும் ஒரே நாளில் படிக்க முடியாது. இந்த சுந்தரகாண்டத்தில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வால்முகி மகரிஷி என்ற ஒரு முனிவர் வந்து ராமாயணத்தை எழுதி முடித்த நேரத்தில் அனுமார் வந்து வால்முகி மகரிஷியை போய் சந்திக்கிறாரு. சந்தித்து வணக்கம் சொல்கிறாரு. வால்முகி வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாரு, ராமரோட சரித்திரத்தை சொல்கிறது தான் இந்த ராமாயணம். இதில் வந்து நான் 7 காண்டங்களாக நான் பிரிச்சிருக்கேன். அதில் ஒரு காண்டத்துக்கு வந்து ஆஞ்சநேயர் காண்டம்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியுள்ளேன்னு சொல்லிட்டு வால்முகி வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாரு. வால்மீகி வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாரு, ராமரையும் சீதையும் சேர்க்கறதுக்கு நிறைய செயல்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதற்காக ஆஞ்சநேயரோட வைபவங்களை சொல்கிறது தான் இது ஆஞ்சநேயர் காண்டம்னு சொல்கிறாங்க. வால்மீகி வந்து ஆஞ்சநேயரை பார்த்து சொல்கிறாரு, இதில் வந்து உன்னோட பெருமைகள் எல்லாமே இதில் இருக்கும்னு சொல்லிட்டு. வால்மீகி இப்படி சொல்கிறத கேட்டு ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. என்ன காரணத்தினால ஆஞ்சநேயர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே தேவர்களுக்காக தான் செய்யணும், எனக்கு செய்யக்கூடாதென்று ஆஞ்சநேயர் வந்து வால்மீகிட்ட சொல்கிறாரு. ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, ராமரோட திருவடியில் தஞ்சமாக இருக்கிற எனக்கு இந்த சிறப்பு வேண்டான்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாரு. ஆஞ்சநேயர் காண்டம் வேண்டான்னு சொல்லிட்டு வால்மீகிட்ட ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப தயவாக கேட்குறாரு. வால்மீகி மகரிஷி வந்து ஆஞ்சநேயரிடம் ஆஞ்சநேயர் காண்டத்தை சுந்தரகாண்டம்னு சொல்லிட்டு பேரை மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாரு. ஆஞ்சநேயர் வந்து சொல்கிறாரு, இப்போ தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து வால்மீகி முனிவருக்கு நன்றி சொல்லிட்டு ஆஞ்சநேயரோட அம்மாவை பார்க்க போகிறாரு. ஆஞ்சநேயரோட அம்மாவோட பெயர் பார்த்தீங்கன்னா அஞ்சனா தேவி. ஆஞ்சநேயருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மாருதின்னு கூட சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் வந்து அவங்களோட தாயாரை பார்க்கும்போது அஞ்சனா தேவி வந்து ஆஞ்சநேயரை பார்க்கும்போது அஞ்சனா தேவி சொல்கிறாங்க, ஆறுயிர் செல்வனே, என் சுந்தரனே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆஞ்சநேயருக்கு சுந்தரனேன்னு சொன்னதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க அம்மா கிட்ட காமிக்காம எதுக்குமா என்னை சுந்தரனேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு. அப்பா அஞ்சனா தேவி சொல்கிறாங்க, கண்ணே என் கனி அமுதே, சுந்தரன் சொல்லிட்டு உனக்கு இன்னொரு பெயரும் இருக்குன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஆஞ்சநேயர் வந்து நினைக்கிறாரு, இவ்வளோ நாளாக நம்மளுக்கு இது தெரியாமல் போயிடுச்சு, ஆனால் எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த முனிவருக்கு நம்மளோட பேர் வந்து தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு வால்மீகி மகரிஷி முனிவர் வந்து நம்மளை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து நினைக்கிறாரு. ஆஞ்சநேயரோட அம்மா வந்து கேட்குறாங்க, சுந்தரனே எதுக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றுமில்லை அம்மான்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து அஞ்சனா தேவிகிட்ட சொல்கிறாங்க. ஆஞ்சநேயர் வந்து அவங்க அம்மா அஞ்சனா தேவியோட ரொம்ப நாள் சந்தோஷமாக சேர்ந்து இருக்கணும்னு நினச்சிட்டு வந்தார். ஆனால் இந்த சுந்தரனைங்கிற பேர் வந்து வால்மீகி முனிவருக்கு எப்படி தெரிஞ்சது, அவர்கிட்ட போய் கண்டிப்பாக நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து வால்மீகி மகரிஷி இருக்கிற இடத்துக்கே போயிருக்காரு.
வால்முகி முனிவர்கிட்ட வந்து ஆஞ்சநேயர் வந்து கேட்குறாரு, என்னோட பேர் தெரிஞ்சு கொண்டு நீங்க வந்து சுந்தரகாண்டம்னு சொல்லிட்டு அந்த காண்டத்துக்கு வந்து பேர் வச்சிட்டீங்க. ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட சொல்றாரு. அப்படி சொல்லும்போது வால்மீகி வந்து சிரிச்சுக்கிட்டே, ஆஞ்சநேயரே நீ வருத்தப்பட வேண்டாம், இந்த காண்டத்துக்கு உனது பெயரை வந்து சூட்ட வேண்டும் என்று, ராமரும் சீதையும் சேர்ந்து வாழ்றதுக்கு நீர் செய்த உதவி கடலை விட பெரியது, சுந்தரகாண்டம் முழுவதும் உன்னோட பெருமைகள் எல்லாமே இந்த காண்டத்தில் சொல்லப்படும், நீ இதை நினச்சி வருத்தப்பட வேண்டான்னு சொல்லிட்டு வால்மீகி வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாரு. முனிவர் சொல்கிறத கேட்டு ஆஞ்சநேயர் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தார். அப்பொழுது ஆஞ்சநேயர் வந்து சொல்கிறாரு, எனக்கு இப்போ மகிழ்ச்சி தான், எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு. வால்முகி வந்து அனுமார் சொல்கிறத கேட்டு அனுமானை வந்து அதிகமாக புகழ்கிறாரு. வாயு புத்தரா, உனது வைபவங்களை சொல்லும் இந்த சுந்தரகாண்டம் மனிதர்களுக்கு பயத்தை போக்குன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் முனிவர் வந்து சொல்கிறாரு, சுந்தரகாண்டத்தை யாராரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு சீதாராமனின் பேரருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு, சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு வால்முகி முனிவர் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஆஞ்சநேயர் வந்து முனிவர்கிட்ட வந்து ராம் ராம் ஜெயராம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க. மன அழுத்தம் இருக்கிறவங்க இப்படி நம்ம நிறைய கதை கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருப்போம். இதை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியும் ஏற்படும். ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாம் பாகத்தில் நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெக்னன்சி உமன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.